Hello friends, welcome back to Spain News Channel. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க இன்ட்ரோவே பார்த்திருப்பீங்க ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிசயமான வீடியோவை. பொதுவாக இந்த உலகத்தில் எண்ணற்ற சிவன் கோவில்கள் இருக்குது. சிவன் கோவில் இல்லாத இடங்களே இல்லை. ஸோ சிவன் கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஒரு அதிசயமானது இருக்கும். அந்த வகையில் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலில் அதிசயமானது தொடர்ந்து வருடத்தில் 325 நாட்களுமே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவை தான் இன்ட்ரோவில் பார்த்தீங்க. ஸோ இன்ட்ரோவில் பார்த்த அந்த வீடியோவை தான் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பார்க்கறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கும். அதே சமயம் இந்த வீடியோ பார்க்கறது நம்ம செய்த பாக்கியமாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அந்த ஒரு அதிசயத்தை வந்து பாருங்கள். ஸோ அந்த அதிசயத்தை பார்க்கறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சரி வாங்க, எந்த வீடியோ அந்த வீடியோவுடைய சிறப்பெண்ணங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது சிவன் கோவிலில் சிவன்களுக்கு அபிஷேகம் நடத்தப்படுவது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதில் ஒரு சிவன் கோவிலில் அபிஷேகமானது தொடர்ந்து செய்யப்பட்டுட்டு இருக்கும்போது கூட சிவனுடைய பாதமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து நீர் ஊற்று வத்தாமல் வந்து கொண்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு அதிசய வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோவில் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு தொடர்ந்து அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்யும் போது அந்த பாலானது கீழே ஊற்றும் போது நீர் ஊற்றாக போகுமா? ஸோ இந்த அதிசயம் ஒவ்வொரு நாளுமே நடந்துக்கிட்டே இருக்குமா? ஒரு வருடத்துக்கு 325 நாள்னால் அந்த 325 நாளுமே இந்த அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்குமா? இந்த அதிசயம் பல நூறு ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கான். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராக இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு அந்த நீர் ஊற்றக்கூடிய அதிசய வீடியோவை வந்து பாருங்கள். என்ன நண்பர்களே, வீடியோவை வந்து பார்த்தீங்களா? ஸோ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பால் அபிஷேகம் தலையில் ஊற்றி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பால் கீழே வரும்போது நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய பாதத்தில் நீர் ஊற்றானது பொங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த நீர் ஊற்றானது தொடர்ந்து பொங்கிக்கிட்டே இருக்குது. பால் அபிஷேகம் நடந்தாலும் அந்த பால் கீழே ஊற்றினோடனே அது தனியாக போகுது, நீர் ஊற்று தனியாக போகுது. ஸோ இந்த ஒரு அதிசயம் தான் நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த அதிசயம் பார்க்கும் போது சிவனுடைய அற்புதம் சக்தி தான் நமக்கு தெரிய வருது. ஸோ சிவனுடைய தலையில் எப்பயுமே சொட்டு சொட்டுன்னு நீர் உளுந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து சிவனுடைய உச்சி வந்து குளிரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்படுது. ஸோ சிவனுடைய பாதத்தில் இந்த மாதிரி நீர் ஊற்றி இருக்கிறது சிவனுடைய உக்கிரத்தை குறைக்கிற மாதிரியாக இந்த அமைப்பானது தெரிய வருது. எது என்னவாக இருந்தாலும் பழமையான சிவலிங்கத்திற்கு பாலபிஷேகம் நடைபெறும் போது லிங்கத்தின் கீழிருந்து இயற்கையாகவே பொங்கி வரக்கூடிய நன்னீரானது நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தது நாம் செய்த ஒரு புண்ணியந்தான். இதை நாம் பார்த்தது பாக்கியந்தான். வருடத்தில் 365 நாட்களுமே வற்றாது இந்த நீரானது வந்து கொண்டே இருக்கிறது தான் இந்த சிவன் கோவிலுடைய அதிசயமாக சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் கோவிலுக்கு போகாட்டியும் நாமளும் இந்த வீடியோவில் சிவனை தரிசித்து இறையருள் நம்ம கண்டிப்பாக வந்து பெற்றதுக்கு சமமாகும். இந்த ஒரு கோவில் கர்நாடகத்தில் இருக்குது. பல்லேரி சிவன் என்று இந்த கோவிலானது அழைக்கப்படுது. இந்த கோவிலை பற்றி நெட்டில் போட்டிங்கன்னா இந்த கோவில் பற்றி நிறைய தகவல்கள் வரும். ஸோ இந்த கோவிலுக்கு நாம் போகாமையே இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்த்தது நமக்கான பலன் வந்து கிடைக்கும். ஆனால் நமக்கான பலன் கிடைக்க ஓம் நமச்சிவாய நாம வாழ்க அப்படிங்கிற இந்த ஒரு திருமந்திரத்தை நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக்கும் பண்ணுங்கள், இந்த கமெண்டும் பண்ணுங்கள். இதை பண்ணுறதன் மூலிமா சிவனுடைய அருள் இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து வீடியோ பார்த்து முடித்த உடனே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி இன்னும் ஒரு சிறப்பான தகவல்களை சிவனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கோவிலில் சிவன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு வடிவத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கோவிலானது இருக்குது. ஸோ இந்த கோவில் பற்றியும் தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரியான அதிசயம் நடந்த கோவில் பற்றியும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிவனுடைய கழுத்தில் பாம்பு இருக்கும், பாம்பு ரூபத்தில் சிவன் வருவது என்ன ஒரு அதிசயம், இந்த ஒரு அதிசயத்தையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க.
பொதுவாக பால்வூற்றி பாம்பிற தெய்வமாக வழிபடுவதை நம்ம வழக்கமாக நிறைய பேர் வைத்திருக்கிறோம். நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்களான முருகன், விநாயகர், அம்மன், சிவன் என்று அனைத்து தெய்வங்களுடைய திருவுருவ படத்திலும் ஒரு அங்கத்தை இந்த நாகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற்றிருக்கோம். ஸோ எல்லாருமே இதை நாம் பார்த்திருப்போம். குறிப்பாக சிவன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கடலை கடந்த விஷத்தை குடித்ததால தான் அவருடைய கழுத்தில் பாம்பு வந்ததாக ஒரு புராண கதை கூறப்படுது. அதுவும் தொண்டை பகுதியில் நீளம் பாய்ந்த சிவபெருமான் அதிலிருந்து நீலகண்டன் என்ற பெயர் வந்து பெற்றார். இது நாம் எல்லாருமே அறிந்த ஒரு புராண கதை. ஆனால் சிவபெருமானுடைய பூஜையில் ஒரு நாகம் நேரடியாக வந்து கலந்து கொள்ளக்கூடிய உண்மையான ஒரு கோவிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பாம்பு என்றாலே 10 அடி தள்ளி ஓடக்கூடிய மனிதர்களைத்தான் நாம் இப்போ வரையும் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் பாம்பினை பக்கத்தில் வைத்து பூஜை செய்யக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த அதிசயம் எங்கே நடக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளக்குளத்தில் தான் இந்த அதிசயம் ஒவ்வொரு நாளுமே நடந்துட்டுருக்கு. இந்த ஊரில் வசிக்கக்கூடிய சதாசிவம் என்பவர் ஒரு சிவர் பக்தராக விளங்கிட்டிருக்கிறாரு. இவர் சிறு வயதிலிருந்தே சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவதில் அதிக ஆர்வம் வந்து காட்டியிருக்கிறாரு. சதாசிவத்தின் நம்பிக்கையான வழிபாடு அவரை சிவனுக்கு நண்பனாக மாற்றிவிட்டு என்று தான் கூற வேண்டும். சதுகுரை மலைக்கு சதாசிவம் சென்றபோது அவருக்கு புதிதாக ஒரு சிவ அனுபவமானது ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் கோவிலுக்கு செல்வதை நிறுத்திவிட்டு தன் வீட்டிலேயே களிமண்ணால் ஆன சிவலிங்கத்தை வடிவமைத்து வழிபாடு செய்துட்டு வந்திருக்கிறாரு. அவர் வெள்ளிக்கிழமை அன்று சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யும் போது அந்த அற்புதமானது நடக்குமா? அது என்ன அற்புதம்னு கேட்குறீங்கன்னா, அதான் நாகம் வந்து பூஜையில் கலந்துக்கிறது. அதாவது இந்த சதாசிவம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் லிங்கத்துக்கு பூஜை செய்யும்போது எங்கிருந்தோ ஒரு நாகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பூஜை நேரத்தில் வந்துடுவோம். ஸோ பூஜை நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் பூஜைக்கு வந்து பூஜை செய்யக்கூடிய அந்த லிங்கத்து மேலே அந்த லிங்கமானது சுற்றிருக்கும். ஸோ நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி சிவனுடைய கழுத்தில் எப்படி பாம்பு சுற்றிட்டு இருக்குமோ அதே போல் நிஜத்தில் இவர் பூஜை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் லிங்கத்தின் மேலே அந்த பாம்பானது சுற்றிக்கும். ஸோ லிங்கத்துக்கு பாலபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை இதெல்லாம் செய்கிற வரைக்கும் அந்த பாம்பு அப்படியே கழுத்தில் இருக்கும். ஸோ கழுத்தில் அமைதியாக நிற்கும். ஸோ அமைதியாக நின்று வெள்ளிக்கிழமையில் இந்த அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைலாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்த தடத்திலே திரும்ப போய் காணாமல் மறைஞ்சிரும். ஸோ உண்மையாலுமே இது நம்ப முடியலை. ஆனால் இந்த அதிசயம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் அந்த சதாசிவம் சிவன் கோவிலில் பூஜை செய்யும்போது இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த கோவிலில் இந்த அதிசயம் நடக்குது. ஆரம்பத்தில் இதை பார்த்த ஊர் மக்கள் பயந்திருக்கிறாங்க. ஆனால் போக போக நாகம் யாரையும் எதுவும் செய்யாத காரணத்தினால அந்த ஊரில் உள்ளவர்கள் நாகத்தை வந்து சிவனாக நினைத்து வழிபட தொடங்கியிருக்கிறாங்க. பூஜை நாட்கள் தவிர மற்ற நாட்களில் இந்த நாகம் யாருடைய கண்ணுக்கும் தெரியாது. இந்த அதிசயத்தை பார்க்க அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊர் மக்களும் பக்தியோடு வந்து சிவனை வழிபட்டு செல்கிறாங்க. 10 வருடங்களுக்கு மேலாக சதாசிவம் இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வருகிறார். 10 வருடங்களாக இந்த நாகமும் சிவ பூஜைக்கு வந்து கொண்டு தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இருக்குது. கலியுகத்து கடவுள் நேரடியாக தரிசனம் தர மாட்டார் என்று குற்றப்படி சதாசிவத்திற்கு அந்த எம்பெருமான் நாகரூபத்தில் தரிசனம் அளிக்கிறார் என்பது தான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பூஜைக்கு பலன் உண்டு. அதை இந்த சதாசிவத்தின் பக்தி தான் நமக்கு எடுத்துக்காட்டாக உணர்த்துது. ஸோ இனி நாம் எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யலாம். நமக்கும் சிவனுடைய அருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 அதிசயமான இதை வந்து பார்த்தோம். ஒன்று சிவனுடைய அந்த ஒரு பாதத்தில் நீர் ஊற்று ஊட்டிகிட்டு இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தோம். இன்னொன்று சிவ பூஜையில் பாம்பு வந்து கடந்திருக்கக்கூடிய தாள்களை பார்த்தோம். இது 2 அதிசயமே இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் நான் நம்புகிறேன்.
பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி அதிசயங்களை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நம்ம சேனலில் நிறைய தகவல்கள் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.